தினகரம் வியூவர்ஸ் எல்லாருக்கும். நான் பாண்டவல்லம் ராசு. எங்கள் சீரியல் 1000 எபிசோடு கடந்து போய்கிட்டு இருக்கு. கூட என்னோடய தம்பி கடைசி தம்பி குட்டி சுந்தரம் இருக்காவில். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம் தம்பி. ஆக்சுவலாக 1000 எபிசோடு கிளாஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணதை விட இது எந்த அளவுக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி. ஓகே, இது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கு, திருப்பியும் அதுதான் சொல்லணும். எனக்கு நான் பிடிச்சிக்கலாம். இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கு, எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி நான் ஒரு 4-5 சீரியல் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் முன்னாடி. அப்போ அதோட இது வந்து நான் பண்ணதிலே 1000 எபிசோட் போனது இது ஒன்று. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் இந்த 1000 எபிசோட்லும் இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டினா இந்த 1000லையும் எல்லோரும் எல்லா சீன்லையும் இருக்குது. அது எனக்கு ஒரு ஸ்பெஷலாக தோணுது. பின்ன இது ஒரு எனக்கு ஒரு ஒரிஜினல் ஃபேமிலி மாதிரி தான் இது. அது எனக்கு பெரிய பெரிய இதாக தோணுது. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத மையப்படுத்தி தான் எங்களோட கதையே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக தான் இருந்தோம். இதில் வந்து உங்களுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்லுங்கள். ஃபீமேல் ஆர்டிஸ்டானல எனக்கு பிடிக்கும். இல்லை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிக்கும் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு. அதிலும் இதில் 5 ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக ஆக்ட் பண்ணும், செமையாக இருக்கும். இல்லை இல்லை, சூப்பராக ஆக்ட் பண்ணும், அதனால் பிடிக்கும். பின்ன கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கயல் பாப்ரி கோஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு திருப்பி கேட்கணும், உங்களுக்கு எப்படி அது? பாஸ். சரி, இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் உங்களுக்கு. இது விருப்பமான கொஸ்டின் கூட இருக்கலாம். இந்த 5 பேரில் பிடிச்ச ஆண்கள் யார்? மேல் ஆர்டிஸ்ட் பொண்களை பிடிக்கிற மாதிரி எனக்கு பசங்களையும் பிடிக்கும். இதில் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பை சான்ஸு நீங்கள் வந்திருக்கு எனக்கு தெரியும், இதே கேள்வி எங்கிட்ட கேட்கும்னு. நீங்கள் வந்திருக்கு, இவரை எனக்கு பிடிக்கும். அப்புறம் எங்களோட ஃபேமிலி டாக்டர் ஒரு ஆள் இருக்குது, அப்சரண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல சுந்தரம், எனக்கு 5 பேரையும் பிடிக்கும். பின்ன இவர் என்னோட வீட்டு பக்கம்தான், அதனால் இல்லை நான் பேசி பேசி ரொம்ப போகுது, வேண்டாம். அடுத்த பாஸ். பாஸா? சரி ஓகே. இதில் நீங்கள் நிறைய வந்து 1000 எபிசோட் கிளாஸ் ஆகிட்டீங்க. உண்மையிலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சீன் அப்படின்ற மாதிரினா ஏதாவது மெமரபுளான சீன்ஸ் எதாவது இருக்கா உங்களுக்கு? பிடிச்ச ஒரு சீன் இல்லை, நிறைய சீன் எனக்கு பிடிக்கும். அதில் கண்டிப்பாக ஒன்று பிடிச்ச வந்து ஸ்டார்டிங் டைமில் மல்லிகா வீட்டில் போகும்போது ஃபஸ்ட்டு குட்டியும் கயலும் செய்கிறது மல்லிகா வீட்டில் வச்சு அந்த பார்க்குது எல்லாமே. அப்போ வந்து மல்லிகா வீட்டில் போகும்போது டக்குன்னு மல்லிகாவோட அப்பா அம்மா வரும்போது என்னையும் கயலையும் வந்து ஒரு அந்த மிளகா எல்லாம் எடுக்க ஒரு ஒரு ரூமில் அடைச்சி போடும். அது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அங்கே தான் ஃபஸ்ட்டு கெட்டி பிடிக்குது, அங்கே தான் பக்கம் வந்துச்சு. இல்லை நெருக்கமான சீன் அந்த டோட்டல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வந்துச்சு, நிறைய வந்துச்சு. வந்துச்சு ஃபஸ்ட் டைம் கட்டி பிடிச்சேன்னு மட்டும் இல்லை, அந்த டோட்டல் லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, எனக்கு புதுசாக இருந்துச்சு. ரொம்ப வேர்க்க வைக்குது அவர் என்ன வேர்க்க வைக்குது. அப்புறம் வந்து நீங்கள் இதில் இன்னும் சொல்லப்போனா நினச்சின்னா நிறைய கேரக்டர்ஸ் பண்ணீங்க இதில். ஆக்சுவலாக வந்து மற்ற சீரியலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் போலீஸ் தான், போலீஸ் தான் பண்ண முடியும், வில்லன்னா வில்லன் தான் பண்ண முடியும். ஆனால் அந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருந்துச்சு உங்களுக்கு, இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஏரியாவில் வந்து ராஜாவை பண்ணீங்க, ஒரு இடத்துல வந்து பிச்சைக்காரங்கிட்ட பண்ணீங்க. அதில் நீங்கள் பண்ணுறதுல பெஸ்ட்டாக எதை ஃபீல் பண்ணுறீங்க? அது ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது, இல்லை ஒன்று நீங்கள் சொல்லணும். நான் அதில் எல்லாமே ரொம்ப பிடிச்சா பண்ணியாச்சு. ராஜாவை பண்ணும்போது பாகுபலியில் இறங்கிய டைமு, அதனால் எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. லைட்டாக பார்க்கறதுக்கு பிரபாஸோட லுக் இருக்குன்னு அப்பப்போ யாரோ எல்லாம் சொல்லும். அப்போ அதுவும் போடும்போது எனக்கு நானே மாறியாச்சு அடுத்த பிரபாஸா. அது பிச்சைக்காரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஒரு சாமிஜி மாதிரி போடணும், காசியில் போனோம். அப்போ அதே மாதிரி கெட்டப்பு ஃபுல்லாக முடியெல்லாம் வளர்த்தி ருத்ராஷெல்லாம் போட்டு செமையாக இருந்துச்சு. பின்ன வேறு என்ன கெட்டப்பு நிறைய பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? ஆ, பின்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விவரணம் வந்துட்டு கையில் ஃபஸ்ட்டு வீட்டில் கல்யாணம் முடித்து ஃபஸ்ட்டு நான் வீட்டில் வந்த பிறகு ஃபஸ்ட் நைட்டு கொண்டாடணும். ஆக்சுவலி
ஃபஸ்ட் நைட்டில் ஒரு 25 எபிசோடாக ஃபஸ்ட் நைட்டு நடக்க விட மாட்டேன். நடக்க விடலைன்னா அண்ணன்மார் அண்ணனும் தாத்தாவும் சேர்ந்து இந்த கொலுஸ் எல்லாம் கட்டி விடும் காலில். அது சமையாக இருந்துச்சு எனக்கு. அது எப்படின்னா ஆரம்பத்தில் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிற ஒரு 5 அண்ணன் தம்பியே, அதுதான் நாங்கள். கல்யாணமே பண்ணிக்கவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு தாத்தா, பக்கா பேச்சுலர் ஹாஸ்டல் மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் வீடு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அதில் கடைசி தம்பி தான் கூட்டிட்டு வந்துடும், அவன் போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் கூட்டிகிட்டு வந்துடுவான். வேறு வழி இல்லாமல் வீட்டில் அந்த பொண்ணை சேர்த்து கொண்ட சூழ்நிலை எங்களுக்கு உருவாயிருக்கும். ஆனால் வந்து தாத்தா சொல்லுவார், அந்த பொண்ணு கூட அவன் வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவன் வந்து முடிஞ்ச வரைக்கும் விடக்கூடாதான்பார். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தாங்கும்போது அவன் காலில் வந்து நைட்டு தெரியாமல் வந்து பாட்டி எஸ்ஸாவை பார்ப்பான். அப்போ அவன் காலில் ஒரு கொலுசை கட்டி விட்டுடலாம், எழுந்தானா தெரியும் சொல்லிட்டு கொலுசை கட்டிட்டு தெரியாமல் கட்டி வச்சிருப்போம். இவன் அண்டு இதில் எழுந்து ஓடுவான், சவுண்டு கட்டு நாங்கள்லாம் ஓடி பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்களை சேர விடாமல் இருக்கிறதுக்காக வந்து நிறைய சீக்வன்ஸ் போனாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே செம காமெடியாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஆரம்பத்தில். அடுத்து வந்து எங்கள் சீரியல் இந்தளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு நபர் யாருன்னா எங்களோட ரைட்டர் திரு செல்வம் சுப்பையா சார் அவர்கள் தான் கண்டிப்பாக. 1000 எபிசோடுக்கு வந்து என்னென்ன மற்ற சீரியல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னா கேரக்டர்ஸ் ட்ராக்கு பிரிஞ்சு போகும்போது 2 பேர் ஒரு ஆர்டிஸ்ட்டு இன்னொரு சில 2 பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் எங்கள் சீரியலை பொறுத்த வரைக்கும் 10 பேருமே வந்து எல்லா ஃப்ரேம்லையும் எல்லா சீன்லையும் அதிகபட்சமாக இருப்போம். வீட்டில் ஒரு மாதம் வந்து ஒரு 50 எபிசோடு போச்சு அப்படின்னா சரி பண்ணுறது, 50 எபிசோடு போச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சீன் தான் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக சீன் இருக்கும். இது எல்லாமே நாங்கள் எல்லா சீன்லையும் இருப்போம். ஸோ அத்தனை பேரை வச்சுக்கிட்டு அத்தனை பேருக்கும் டயலாக்கும் ஈக்குவலாக கொடுத்து அந்த கேரக்டர்ஸை ஈக்குவலாக கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவர் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து இத்தனை வருஷம் இவ்வளோ நாள் போனதுக்கு மிக முக்கிய காரணம் மக்களாகிய நீங்கள் தான். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சீரியல் இன்னும் சில 1000 தொடுறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சில 1000 அடப்பாவீங்களா, இப்போ முடிக்கவே மாட்டீங்களான்ற மாதிரி ஷாக் ஆகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திகட்டாத மாதிரி கண்டிப்பாக கொண்டு போவோம். எங்களோட ஒரே லட்சியம்னு சொல்ல போனால் சந்திரலேகா சீரியல் 2000 கிராஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் அவங்கள கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். அது 3000 கூட இருக்கலாம் கண்டிப்பாக, அது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்கள் சீரியலில் பாருங்கள். தேங்க்யூ. தம்பி வரதா பேசுனா பேசுங்க. இல்லை இல்லை, இது நீங்கள் சொன்ன மாதிரி தான் சந்திரலேகா பீட் பண்ணும், அதுதான் எங்களுடைய ஆசை. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குது. பின்ன நாங்கள் காமெடி பண்ணதுக்காக நாங்கள் காமெடி பண்ணலை. ஆக்சுவலி நாங்கள் சும்மா நாங்கள் நடிப்போம், அது பார்க்குறது காமெடியாக இருக்கும். சீன்ஸே அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருப்பார் சார். ஸோ பார்த்துருப்பீங்க. ரத்னம் சார் கிட்டத்தட்ட ஒரு 900 எபிசோட் வரைக்கும் வந்து தருவான் சார். தம்பி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நம்ம தனியாக நடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா சீனையுமே அவர் வந்து 10 பேர் என்ன 10 பேருக்கும் ஒரு ஆக்டிங் சொல்லி தருவார். ஒரே மாதிரி நாங்கள் இடுப்போட கை வச்சு நிற்க முடியாது, என்ன குரூப் டான்ஸ் ஆடுறீங்கன்னு திட்டுவார். அவர் பண்ணுறதை திருப்பி பண்ணாலே போதும், நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். அப்புறம் நீங்கள் மறக்காமல் தினகரன் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சீரியல் வந்து பாண்டவரம் 1000 எபிசோடு கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அதில் உங்களோட ஜேர்னியை பற்றி ஒரு சில பக்கங்கள் இல்லை, மெகா சீரியல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தபோது 260 எபிசோட்ஸ் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். 260 மேலே நம்ம போகாது. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து 1000 எபிசோடுகள் நிறைய சீரியல்கள் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சினேரியோவில் வந்து சீரியலுக்கு வந்து ஏகப்பட்ட போட்டிகள், ஏன்னா நிறைய சேனல்கள் நியூஸ் சேனல்களே கூட போட்டி இருக்குது. அண்ட் சோஷியல் மீடியா இத்தனையும் தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் வந்து 1000 எபிசோடு ட்ராவல் பண்ணுறது, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஒரு நடிகனுக்கு அவன் நடித்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே பிடிக்கும், ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான சில ப்ராஜெக்டுகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாண்டவர்லம். எனக்கு பாண்டவர்லம் சரி, 5 பாண்டவிகள் உங்களுக்கு பிடிச்ச பாண்டவிகள் யார், ஏன் ரொம்ப கஷ்டமாக போச்சா? இல்லை, எனக்கு வந்து என்னென்னா 5 விரல்களுமே வந்து முக்கியம். 5 ஒரு எந்த எல்லா 5 விரல்களும் வந்து எந்த விரல் உனக்கு முக்கியம்னு கேட்குற மாதிரி இருக்கு. 5 விரலுமே யூஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? ஐயோ, இப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தேவைப்படுத்துட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை இல்லை, ஒருத்தரை சொல்லி இன்னொருத்தரை சொல்ல முடியாமல் போகக்கூடாது. ஸோ அதனால் எல்லாருமே பிடிக்கும், ஈக்குவலாக பிடிக்கும். சரி ஓகே, தம்பிங்கெல்லாம் கேட்டுங்க. சரி ஓகே, இது ரொம்ப கஷ்டமான கேள்வி, பிடிக்காத கேள்வி தான் உங்களுக்கு. 5 நாங்கள் 4 பேரில் பிடிச்சவங்க யார் ஒரு புலனை திறந்துட்டு இருக்கிறது, நான் வந்து ஒரு முடவன் ஆயிடுவேன். இல்லை, நோ
இது வந்து என்னோடய அஞ்சு சகோதரர்கள் வந்து 5 புலன்கள் மாதிரி. ஸோ ஒரு புலன் இல்லாமல் வாழ முடியாது. கண் இல்லாமல் நான் குருடன் ஆகிடுவேன், காது இல்லாமல் செவிடன் ஆகிடுவேன், வாயில் இல்லாமல் ஊமை ஆகிடுவேன். ஸோ இந்த 5 புலன்கள் எனக்கு வந்து பிரதர்ஸில் ஒருத்தர் குறைஞ்சா கூட நான் இறந்ததுக்கு சமம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்கள் வந்து எங்கள் 5 பேரில் தெரிஞ்ச ஒரு ஆள்னால் இப்படி தான் நிறைய நாள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு சின்னத்திரை கூகுள் அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஃபோன் பண்ணுற மொதல் ஆள் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் வந்து ஒரு ஒரு MBBS டாக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் ஃபேமிலி டாக்டர், எங்கள் ஃபேமிலி ஷெஃப், எல்லாமே சொல்லலாம் அந்தளவுக்கு பண்ணக்கூடியவர். இது நம்ம சீரியலில் நமக்கு பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? 1000 எபிசோடு கிராஸ் ஆகிடுச்சு. 1000 எபிசோடில் எனக்கு பிடிச்ச சீன்னா ஒரு சீன் இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னா அது வந்து இந்த ஓநாயும் மாட்டுக்குட்டியும் படத்தில் வந்து மிஷ்கின் சாருக்கு ஒரு சீன் கிடச்சிருக்கும். அவர் வந்து ஒரு கதை சொல்வார், ஒரு அந்த படத்தில் நடக்கிற கதையை வந்து மெட்டஃபோரிக்கலாக வந்து ஒரு வேறு ஒரு கதை மூலமாக உருவகமாக சொல்வார். அதே மாதிரி எனக்கு வந்து 2 சீன் அமைஞ்சது. அதில் ஒரு சீன் அண்ணன் தம்பிங்க 5 பேருக்கும் வந்து தாத்தா காசிக்கு போன உடனே இந்த குடும்பம் எப்படி இருந்தது, தாத்தா எப்படி இருந்தார், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது சிங்கிள் ஷாட்டில் பண்ணோம். அந்த சீன் வந்து ஒரு 10 நிமிஷம் வரும், 7 to 10 minutes வரும் அந்த சீன். நான் மட்டும்தான் அதில் மேஜர் டயலாக் இருக்கும், இவர் மட்டும்தான் பேசுவார். ஓ, எனக்கு ஆல்ரெடி வந்து எல்லாரோடையும் சேர்ந்து நடிச்ச நிறைய சீன்ஸ் பிடிக்கும். அந்த சீன் வந்து எனக்கு அந்த பர்டிகுலர் ஓனாய மாட்டுக்குட்டியில் அந்த ஒரு சீன் பார்த்து எனக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சீனாக இருக்கும் அந்த சீன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் அமைஞ்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த சீன் பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். பாண்டவர்களத்தில் எங்களோட 3வது தம்பி அழகு சுந்தரம் தான் இப்போ வந்திருக்காரு. ஸோ அழகு சுந்தரம், தினகரன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர், இதில் அழகு சுந்தரம் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள். நீங்கள் வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் சூரக்கோட்டைன்னு தெரியும். இதில் ஒன்றா ஒரு பெரிய விஷயம்னா சிவாஜி சாருக்கு சொந்தக்காரர் அவர். ஸோ அதனால தான் நடிக்க வந்தாரா, இல்லை நடிக்க வந்து தான் சொந்தக்காரனா தெரியல, அதை நீங்களே சொல்லுங்கள். அப்படி இல்லை, அதுவும் ஒரு ரீசனு. சின்ன வயசுலேருந்தே நடிப்பில் ரொம்ப ஆர்வம், அது வந்து சான்ஸ் தேடி அலைஞ்சு நல்ல மனுஷங்களோட ஆதரவோட சான்ஸ் கிடச்சி இன்றைக்கி நடிச்சிக்கிட்டு இருக்கோம். மிக முக்கியமாக சன்டிவி கொடுத்த ஆதரவு தான். ஓகே, இப்போ வந்து இந்த சீரியலில் 1000 எபிசோடு கிராஸ் ஆகிடுச்சு. இதில் உங்களோட கேரக்டர் பற்றி ஒரு சில வார்த்தை. அதான், எங்கள் குருநாதர் திரு செல்வம் சார் அவர்கள், அவங்க தான் இந்த கேரக்டரை வந்து உருவாக்கினாங்க. இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக இருக்கணும், இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கேரக்டரை உருவாக்கி கொடுத்தாங்க. இன்னொரு குருநாதர் திரு ஒயன் ரத்னம் சார் அவர்கள், அவங்க சொல்லி கொடுத்து இந்த கேரக்டர் மெருகேற்றினாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த குருபரன் சார் அவர்களுக்கும் நன்றி. இது அவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்கி இன்றைக்கி ரொம்ப ஹிட் ஆகிருக்கு இந்த கேரக்டர். அழகு சுந்தரம்னா எங்கே பார்த்தாலும் நல்லா ரீச் ஆகிடுச்சு. ஆங்கிலம் பேசுவார், சந்தேகம் கேட்பார் அப்படின்னு ரொம்ப ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக நல்ல விஷயம். இது முடிவு நிறைய பண்ணியிருக்கீங்க, பட் இதுதான் வந்து உங்கள் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. சரி, ஓகே. அடுத்து வந்து உங்கள் அண்ணன் தம்பியில் உங்களை தவிர அந்த 4 பேர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு. அது கண்டிப்பாக 4 பேருமே, ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒன்று ஒன்று பிடிக்கும். அதனால் இவர் தான் பிடிக்கும்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஏன்னா 4 பேருமே சொந்த அண்ணன் தம்பிகளாக தான் 4 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த யூடியூப் சேனலுக்காக ஒரு மிகைப்படுத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் இல்லை, நிஜமாகவே இன்னும் சொல்லப்போனால் சொந்த அண்ணன் தம்பிகளை விட அதிக பாசமாகவும் பிரியமாகவும் ஒத்துமையாகவும் இருக்கும்ன்றதான் நிஜம். சத்தியமான சத்தியமா? சரி, ஓகே, சத்தியமா நம்புகிறோம். சரி, இப்போ அடுத்து முக்கியமான க்வெஸ்சன் இது, நம்ம பாண்டவிகள் 5 பேரில் உங்கள் ஒய்ஃபு தவிர மீதி 4 பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இல்லை, 4 பேருமே பிடிக்கும். அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம்னு சொல்கிறேனே. ஒவ்வொருத்தரும் என்கிட்ட ஒவ்வொரு விதமாக பாசம் காட்டினவங்க, என்ன ஒரு கூட பிறந்த சகோதரனாக பாவித்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அன்பு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் நிறையா இருக்குது. அதனால் ஒருத்தர்னு பர்டிகுலராக சொல்ல முடியாத சூழல் இருக்குது, அதுதான் நிஜம். சரி, பரவாயில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட கேரக்டர் நேம் வந்து அழகு சுந்தரம்னு பேர். அழகு சுந்தரம் அப்படின்னு வச்சதை விட இது அதிர்ஷ்ட சுந்தரம்னு பேர் வச்சுருக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பொண்டாட்டி தாங்க, ஆனால் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 6வது பொண்டாட்டி. அதுக்கப்புறம் ஒரு சீரில் 6 பொண்டாட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அது எப்படின்னு தம்பியே சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பேர் தேசிகான்னு வந்தாங்க. அவங்க வந்து அமெரிக்காவில் ஒரு ஒர்க்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அதனால் அவசரமாக கையலோட தங்கச்சி தேன்மொழியை பேராக்குனாங்க. அவங்க டேட் இஷ்யூ வந்ததுனால இடையில கொஞ்சம் ஒரு இன்செர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் இந்த கேரக்டரை கொண்டு வந்தாங்க. இவங்க டேட்டு கிடைக்கல, ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு கேரக்டர். இப்படி தான் மாறி மாறி இன்றைக்கி 6வது பேர். இதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாச்சும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யூடியூப்பில் போடுற மாதிரி விஷயங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் கேட்குறீங்களா?
ஃபஸ்ட்டு நாள் கமிட் ஆனது என்ன பாண்டவர்லாம் உனக்கு ஒரு லீட் ரோல் அஞ்சு ஹீரோவில் நீ ஒருத்தனா பண்ணுறேன்னு எங்கள் குருநாதரும் எங்கள் முதலாளியும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க பாருங்கள். அந்த நாள் தான் மிக முக்கியமான நாள். அதுக்கப்புறம் நடித்ததில் ஏதாவது மறக்க முடியாத சீன்ஸ் ஏதாவது மறக்க முடியாத சீன் சிரிக்க வேண்டியிருக்கு. அண்ணதமிய கூட சென்டிமெண்டான சீன்ஸ் நடிக்கிறோம்ல, அந்த சீன்ஸ்லாம் மறக்க முடியாத சீன். இவர் எங்கே வராருன்னு உங்களுக்கு புரியுதா? இவரும் தாங்க நிறைய ரொமான்டிக் சீன் நடித்தார். இதே பெட்டில் எக்கச்சக்க ரொமான்டிக் சீன்ஸும் பயங்கர கிஸிங் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன வாயை கலர்றாரு பார்த்துக்கோங்க. எதுவே தப்பாக அதுதான், அதை நோக்கி தான் நீங்கள் வரீங்கன்னு தெரியும் எனக்கு. மறக்க முடியாத வச்சிங்கன்னு. ஸோ கொரோனா டயத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பேக் ஆகி திரும்பதுக்கப்புறம் இதில் வந்து அதான் சொன்ன கொண்டு தாத்தா கண்டிப்பாக பெரிய சுந்தர பாண்டவர் அவரை பற்றி நான் பேச அதை பற்றி தான் முக்கிய மிக முக்கியமாக பேசணும். நான் உதவி இயக்குனராக இருக்கும்போதே என்னை ஊக்குவித்த ஒரு நபர்களில் தாத்தா டெலிகுமார் சார் பெரிய சுந்தர பாண்டவர் அவர்களும் ஒருவர். இதில் நடிக்கும்போதும் நிறைய டிப்ஸ்லாம் இடையில கொடுத்துக்கிட்டே இருப்பார், என்கரேஜ் பண்ணுவார், தப்பு பண்ணால் இது தப்பு பண்ணடா அப்படி பண்ணடா அப்படிலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நம்ம ஆறு பேரும் காரில் போயிட்டு பேசிக்கிட்டே போவோம், ஒன்றா ட்ராவலில் கிராமத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே போவோம். இன்றைக்கி அவர் மட்டும் மிஸ்ஸிங், அது ரொம்ப வருத்தம். என்றைக்கு வருவார்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது நானும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கள் தாத்தாவை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து டெலிகுமார் சார் ஆனால் சீரியலில் மற்ற சீரியல் நடிக்கும்போது பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஒரு சீரியஸான ஆள் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவரை மாதிரி ஒரு ஜாலியான மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. சீரியலில் தான் மீசியை முறுக்கிட்டு ரொம்ப முறப்பாக வரப்பாக இருப்பாங்க. கூட நடிக்கும் போது சைலண்ட்டாக ஏதாவது எங்களை கிண்டி விட்டு அவர் சீரியஸாக நிற்பார், நாங்களாம் சிரிச்சு சார்ட்டை மாட்டிப்போம். ஸோ ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன். கொரோனா வந்ததுனால ஏஜை ஒரு ரீசனாக வச்சு தான் வர முடியாமல் போச்சு. நிறைய பேர் வந்து சன்டிவி டிவிலும் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து ஏன் தாத்தா வரல, எப்போ வருவாங்கன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அதே எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே எங்களுக்கும் இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தாத்தா வருவாங்க, அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதும் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக 1000 எபிசோடு கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. சந்தோஷமான ஒரு தருணம் தான் கண்டிப்பாக. இதுக்கு காரணமான மக்களுக்கு ஏதாவது சொல்லிருக்க முடியல? நிச்சயமாக மக்கள் தான் இதுக்கு மிக முக்கிய காரணமே. ஏன்னா அவங்களோட மிக முக்கியமான ஆதரவு தான் இது 1000 எபிசோடு தாண்டி போணுச்சு. அதே போல் தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் 3000 எபிசோடு தாண்டி போகணும் டார்கெட் பண்ணியிருக்கோம். அது உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அது அப்போ 3000 தொடும்போது பார்த்துக்கலாம். எல்லாரும் மறக்காமல் தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.